என்னடி விளையாடுறது? அவன் உருவத்துக்கு என்னை போட்டு அமுக்கலாமா? உன்னை மட்டும் அமுட்டு அமுக்கினாங்க. அவன் அமுக்கினதுல எது எது நசிஞ்சிச்சு? உன்னை மட்டும் அமுக்கினாங்க. அவுந்துருச்சு. உன்னை அமுக்கிட்டாங்களோ? சிந்தைய பூசி ஒரு நிமிஷம் போட்டாங்களோ? ஓ ஏய் ஏய் அண்ணடா, அது ஏய் ஏய் ஏண்டா புள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிற நீ? நீ இந்த எதுக்கு இந்த கச்சேரிக்கு வர? சம்பளம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, கச்சேரியில மழை வந்து நின்றாலும் உனக்கு பிரச்சனை இல்லை. உன் பாட்டுக்கு நீ இந்த கண்ணை மூடிக்கிட்டு வந்து காசை பூரா அழுகி போயிடுறேன். நல்ல மரியாதை இல்ல. இங்க வந்திருக்கலாம் யார் தெரியுமா? யாரு? என் அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, மாமே, மச்சான். மச்சான் மச்சான் மாமே மச்சான் மச்சான் எல்லாருமே வந்திருக்காங்க. எனக்கு பாதுகாப்பு. ஏன் வந்தான்? எதற்கு வந்தான்? பாதுகாப்புக்கு. எனக்கு பெரியப்பா வேணும். பெரியப்பா? ஆமா. பெரியப்பா என்ன பண்ணி குடி? அத்தடி அப்படி சொல்ல கூடாதோ. ஆளை பாத்தியா? அழகா இருக்காருப்பா. முன்னாடி கொண்டு. ஆமா. தீபாவளி செலவுக்கு ஆகுங்க நமக்கு. ஆமா. காசு இல்லாம இருப்பேன். உத்தேசத்துல போகாத. சரிப்பா. ஏன் நீ குடிக்கிற? ஏன் குடிக்கிற? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. நான் வந்துதான் சொல்லுவேன். போயிட்டு வா. மரம் போயிட்டு வா. மரம் போயிட்டு வா. மர அதான் தெரியும் எங்களுக்கு. வாங்கண்ணே. என்ன ரோடு போட்டாச்சா? சரி. ஏப்பா அப்படி அடிச்சுக்கறாதீ? கல்லு கால் ஊண்டியாச்சா இல்லையா? அது போய் தான் உணவாக. ஆளு பாக்க சர்வர் மாதிரியே தெரிஞ்சாப்ல. கண்ணாடி கண்ணாடி ஒயரு. ஆளு என்னமோ என்னைய வந்து பாதுகாப்பா கொண்டு விடுறது மாதிரி இருந்து வரையிலே ரெண்டு மூணு நம்ம கூட சேர்ந்தே வந்துருச்சு. வந்து அந்த ஆளு கைய புடிச்சுக்கிட்டு விடல. மைக்க வச்சு மண்டையில ஒரு போர்டு ஓட்டுறதுக்கு அப்புறம் தான் அது கட்டி விட்டுச்சு. அதோட அந்த மைக் ஆஃப் ஆகி போச்சு. இப்படி ஊருக்கு ரெண்டு இது மாதிரி வந்து என் வதையும் கொலையும் போட்டு வாங்குது. இருக்க முடியல. நான் வேற கோவக்காரன். ஏதாவது மைக்ல பேசி போடுவேன். ஏதாவது மரத்தை பார்த்து தொங்கிருவேன். யாரு? நீ தான். நான் ஏண்டி தொங்குறேன்? அப்புறம் கோவக்காரன் தானே. ஒரு கவுண்டர் போட முடியலடா. இடையில ஓவர்லாப் பண்ணலாமா? கேபிஐ போலாம். என் தங்கச்சிய கையில குடிச்சு குடுக்குறேன். என் தங்கச்சி கண்ணுல சிறுநீர் கூட வரக்கூடாது.
கண்ணீர் கண்ணீர் சிறு நீர் சொன்னியா? ஆமா. நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? சீர் சீராட்டு எல்லாம் வைக்கிறேன்னு சொன்னேன். வைக்கிறேன்னு சொன்ன தங்கச்சியை கூட்டி விடுறேன், கூட்டி கொடுக்குறேன் தங்கச்சிக்கு, பாத்துக்க சொன்னியல்ல. ஆமா. ஸ்கூட்டி கொடுத்தியா? ஏற்கனவே முட்டி செத்து போச்சு, இப்படி ஆயிடுச்சு. ஐயா தாவி திரிஞ்சா எட்டு கால் இப்படி இருந்தா அடிபட்டு போவாது. கேக்குறேன் கவுச்சி மாதிரி அதான், இப்படி இருந்தா அடிவட்டுல போவோம். ஏ தொலைது போ, அதெல்லாம் இருக்கட்டும். மணி என்னடா? மணி 12 மணி. 12 மணிக்கு ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வர காரணம். அதைத்தான் நானும் கேக்குறேன். 12-10 மணிக்கு தான் சோற தின்னு விட்டு தண்ணியை ஊத்தி உலையில ஊத்தி விட்டு தான் தூங்கிடுவாங்களே. அப்புறம் 12 மணிக்கு என்ன மஸ்துக்கு சண்டை வருது கேக்குறேன். இல்ல நான் இப்படி வந்தே அதை அப்படி ஆந்தி வேலை போயிடுச்சு. எதுக்கு சண்டை வருது 12 மணிக்கு? எதுக்கு வருது 12 மணிக்கு சண்டை வர காரணம் என்ன? காரணம் என்ன? எங்க வீட்ல 12 மணிக்கு சண்டை. ஆமா. அந்த 12 மணிக்கு உனக்கு அங்க நட வேலை மாச்சுது. குழம்பு நல்லா கொண்டு குப்பையில ஓடணும்னா கொட்டையில அடிச்சியா? குழம்ப கொட்டும் போது நான் அடிச்சிட்டேன். அதுதான் பிரச்சனை. வேற அதுதான் பிரச்சனை. அண்ணே நான் பாத்துக்கறேன், நீ போனே. சரி ரைட். அத்தங்க ஆச்சி, ஏதாவது ஒண்ணுனா சொல்லு. ஒண்ணே தான் கூடுறேன். ஆமா, ஏச்சு சத்தம் கேட்டா அண்ணன் தான் சொல்லணும். ஆமா, எதுவா இருந்தாலும் இனிமே அண்ணன் தான். ஆமா, அங்க எதுக்கு போய் நிக்கிற? பத்தரா இந்த வந்துருச்சுல. என்னது? ஊருக்கு ரெண்டுன்னு சொன்னல, முதல்ல ஒண்ணு வந்துச்சு, இப்போ ஒண்ணு வந்துருச்சு. ஆமா. ஏன் உசுரையும் பிராணையும் வாங்குறதுக்கு? ரைட் விடு. அங்க எதுக்கு உங்க ஆத்தா கூட சொல்ல போனியா? என்ன சரக்கு குடிக்கிறாங்கன்னே தெரியல, எழுதுமாங்க உசுர போட்டு வாங்குறாங்க. சரி, அங்க உங்க ஆத்தா கூட சொல்ல போனியா? ஒரு மனுஷன் எதுக்கு குடிக்கிறான்? யா குடிக்கிறான்? எதுக்கு குடிக்கிறான்? எதுக்கு குடிக்கிறான்? எல்லாரும் கேளுங்க. 24 மணி நேரமும் கைய ஒண்டி கர்ணம் பாயிற ஆம்பளை எதுக்கு குடிக்கிறான்? உடம்புல வலி, கை கால் குடைச்சல், பித்தம் கபம் அஜீரணம், இடுப்புக்கு கீழே புடுப்பு, புடிப்பு, இடுப்புக்கு கீழே புடிப்பு. அப்ப ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக உழைச்சு குழைச்சிட்டு வர மனுஷனுக்கு உடம்புல பல வியாதி, மூச்சு பிடிப்பு, முதுகு பிடிப்பு, மார்பு சளி, கெண்டக்கால் சனியும் கிணத்து விட்டு போகல, பித்த கிருகிருப்பு, பியத்தின நெஞ்சடப்பு, செத்தா மசிறு வச்சு செலவுக்கு 50 பைசா. அப்போ ஒரு மனுஷன் குடிச்சிட்டு வரான்னா வீட்டுல இருக்கிற பொம்பளை என்ன செய்யணும்? ஐயோ, நம்ம புருஷன் வந்துட்டாங்களே, அவங்களுக்கு குஞ்சிய நசுக்கி இலங்கையில அடிக்கல, ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள அடிக்க போதா கேக்குறாங்க? யாரு கேட்க முடியும்? நம்மளத்தான் அடிச்சு பழகுறான். எங்க போனாலும் நம்மளத்தான் அடிச்சு பழகுறான். கர்நாடகா பக்கம் போகும்போது அங்கே அணைக்கட்டி அடிக்கிறான், இங்க கேரளா பக்கம் போகும்போது அங்கே வச்சு அடிக்கிறான். இப்படி எல்லா பக்கமும் நம்மளத்தான் அணைக்கட்டுறான். நம்ம தான் ஒரே ஒரு அணைக்கட்டுறதுக்கு முக்கு முக்குன்னு முக்குறோம். முடியல. ஒரு அணைக்கட்டி தான் தண்ணி நம்ம பக்கம் பாஞ்சிருக்கு. வந்திருக்குமே. தண்ணியை காவிரியை விடுறா, காவிரியை விடுறான்னு தண்டவாளத்தை தலையை வச்சு கத்துறான். அப்பெல்லாம் ஒரு வேளும் திறந்து விடல. இப்ப அங்க அணை முட்டிக்குச்சுன்னு அவனா போத்த கொஞ்சம் திறந்து விடுறான். சரி, அதான் தண்ணி தான் திறந்து விட்டானே. இந்த ஏரியை துருவாரி குளம் குட்டையை வெட்டி ஏதாவது சேர்த்து வைக்கிறதா இல்லையா? அது வாட்டுக்கு மசிறு வச்சுன்னு போய் இதுல கடல்ல கலந்துருது. அப்புறம் தண்ணி இல்ல, மசிறுலாம் எப்படி இருக்கும்? ஏற்கனவே மான மலை இப்ப எல்லாம் சும்மா கொட்டி எரியும். நல்லா நல்லா பறிஞ்சு நிக்கும் பாரு. அப்ப மொட்டையா காய வச்சிடும். அப்படி இருக்கு. இப்படியா போச்சுன்னா சோத்துக்கு என்ன செய்யறது? என்ன செய்யணும்? சுப்பிரமணியை புடிச்சுக்கிட்டு ஊருக்கு தான் போகணும். தாங்க கொஞ்சம் இழுத்த பரிச்சம்னு கிடந்துச்சுன்னா அதை பார்க்கலான்னு பார்த்தேன். பால் ஊத்த வந்திருக்கிறேன். என்னத்தையும் உரண்டை இழுக்கிறதுக்கு நல்லா இருக்குமா இல்லையா? அப்படியா? என்ன செய்யறது? அங்க கொஞ்சம் தள்ளி போய் பாரு. காணாம ஒரு நரச்ச மண்டைய கூட எல்லாம் டை அடிச்சு வந்துருச்சு போடுறது. டைதான் இதுதான் அன்னைக்கு ஆப்பிடுச்சு. என்ன செய்யறது? விடு.